தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே நாளாகி கேமிங் சீரிஸ் தான். ஸோ இன்றைக்கான கேம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சைபரிக்கா அப்படின்ற ஒரு கேமு. ஸோ இந்த கேம் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் சைபர் பங்க் 2021 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட எக்ஸாக்ட் காப்பி மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட, அதாவது கிராஃபிக்ஸ் அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாட்டினாலும் கூட. பட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிட்டு இதை டீட்டெயில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சைபர் பங்கோட காப்பி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ எக்ஸாக்டாக சைபர் பங்கோட காப்பி மாதிரி தான் இருக்கும், ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம் தான், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம். ஸோ சைபர் பங்கில் இருக்கிற மாதிரி நம்மளால் இந்த ரைட்ஸ்லாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம், நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டெஸ்ட் அவுட் பண்ணலாம் என்னன்றதை, ஆன்லைனில் பே முடியுமா இல்லை ஆஃப்லைனில் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் நான் ப்ளே பண்ணும்போது ஆன்லைனில் தான் ப்ளே பண்ணேன். அதனால் உங்களுக்கு எப்படின்றத பார்த்துங்க. மேக்ஸிமம் இது ஆன்லைன் கேமாக தான் இருக்கும், ஏன்னா கிராஃபிக்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லாட்டினாலும் கூட அதில் கொடுத்துருக்க லேண்ட்ஸ் ஏரியா இதுலேயும் தனியாக மேப்பெல்லாம் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. அந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் இன்னும் நம்ம அதில் டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? ஐயா ஃப்ரெண்ட்ஸ், கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ கேமோட லாபி பார்த்தீங்கன்னா இப்படி தான் கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாபியை பார்க்கும்போதே நல்லா இருக்குது, பார்த்த உடனே போ கேம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றது இப்போ இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேம்குள்ளே போகலாம், கேம்குள்ளே போயிட்டு இது இன்னும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இது பையன் லோடிங் ஆகுது. ஸோ லோடிங் ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது, ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால இவ்வளோ லோடிங் ஆகுதா இல்லை இவ்வளோ நேரம் ஆகுதா அப்படின்றது தெரில. பட் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2084 கலிஃபோர்னியா அப்படின்னு வந்திருக்கு. கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா எ பிரேவ் வேர்ல்டு people as the corporate has size of all power, I have working for them to the elite squad. So ஏதோ ஒரு moral story மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. I like that life, but 5 years ago a bullet is hitting. Okay, it was saved. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சைபர் பங்கோட கதை என்னன்றது. கடைசியில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக சின்ன சின்ன வித்தியாசங்கள் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஸ்டோரி லைன் ரெண்டுக்குமே ஒன்று தான். அதனால் நீங்கள் விளாடும்போது பிசி விளாட்றதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது. ஸ்டோரி லைன் பேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது, ஆனால் கேம் விளாடும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ பேக் ஸ்டோரி போயிட்டே இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் பாஸ் பண்ண முடியும் போல் இருக்குது. ஸோ மேலே ஸ்கிப் இருக்குது, ஸ்கிப் கொடுத்தா ஸ்டோரி லைன் புரியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓ இதில் காஸ்ட்யூம், அதாவது நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்குது. ஆனால் ஜட்டி போட்டு தான் நிற்க வச்சுருக்காங்க. ஓகே, பப்ஜி மாதிரி தான் இதுலேயும் ஜட்டி போட்டு நிற்க வச்சுருக்காங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து பிளாக் கொடுத்துக்கலான் இருக்கேன். ஐயோ பிளாக் ரொம்ப கருப்பாக இருக்குது. ஓகே ப்ரௌன் மாதிரி இருக்குது, ஓகே இந்த கலர் வச்சுக்கலாம். ஸோ ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க, ஹேர் ஸ்டைல்ஸ் விதவிதமாக இருக்குது. ஸோ கோப்ரா மண்டலாக இதில் இருக்கும் போல் இருக்குது. ஸோ வீ கட்டிங்லாம் இருக்கப்பா, சைடில் வெட்டி விட்டுருக்காங்க, பரவாயில்ல நிறையா இது இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது அந்த கோப்ரா ட்ரெஸ் காஸ்ட்யூம் மாதிரியே இருக்குது. ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே ப்ளூ கலர், ஓகே இப்போ எல்லாமே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுவே போதும், மற்றபடி வேறு எதுவும் சேவையில்லை. ஓகே நேம் போட சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்பாட்டின் சிறுவையில் எப்பயும் போல் நேம் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டியூரபிலிட்டி என்னமோ ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓ கார் வந்துருச்சு. ஸோ கார்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஓகே ஸோ இதுதான் நம்ம போல் இருக்குது. ஸோ நம்ம கேரக்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபர்மேஷன். ஸோ சைடில் கிராஃபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தளவு தான் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் இருக்கும், அதனால் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதோட எம்பியும் கம்மி, கிட்டத்தட்ட ஒரு 100 MB 120 MB நினைக்கிறேன். 200 MB தான் இந்த கேம் மொத்தமே, எக்ஸ்டர்னல் டவுன்லோட்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 200 MB தான். ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸோ ஸ்டோர்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, ஸ்டோர் அதேமாரி மிஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத கீழே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பேக் ஒன்று இருக்குது. ஸோ இவன்கிட்ட போய் நம்ம பேசணும். ஸோ டால்க்கு கண்டினியூ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓ என்னடா குத்த ஆரம்பிச்சிட்டான், சரி நம்மள அவனை முடிச்சு விடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபைட் மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ இவன்ட்டு என்ன இருக்குன்னா இது ஏதோ ஒரு பட்டன் தெரியுது. ஓகே இவன்ட்டு என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஆட்டையை போட்டுக்கலாம் போல இருக்குது. ஸோ எல்லா கேமில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்குது போல இருக்குது. ஸ்டோரி பேஸ்டு கேம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் ஆட்டையை போடுறதுன்றது கன்ஃபர்மேஷன் எல்லா இதுலேயும் இருக்குது, அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்க போல இருக்குது. ஓகே கேட்டை திறந்தாச்சு, கேட்டை திறந்து உள்ள போகலாம்.
ஓகே, கேமில் போனால் கதவு எங்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஸோ அடுத்து நம்ம எங்கிட்டு போனோம் அப்படின்றது கூட தெரிய மாட்டேங்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த கேமரா பார்த்தீங்கன்னா மேலேருந்து மட்டும்தான் நம்மளால் பார்த்துக்கிற முடியும், சைட்லலாம் பார்த்துக்கொள்ள முடியாது. ஸோ அடுத்து ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள அடிக்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தன் அடிக்கிறதுக்கே நாக்கு தெரியுது. இல்லை, மூணு பேர் எங்கிட்ட இருந்து அடிக்கிறது, ஓடி ஓடி தான் அடிக்கணும் போல இருக்குது. ஓகே, ஓடி அடிக்கலாம், ஓடி தான் அடிக்கணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஒருத்தனை கில் பண்ணியாச்சு, இன்னும் ஒருத்தனை கில் பண்ணணும். ஒருத்தர் இன்னொருத்தன் முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்சுவலாக இது ஈஸியாக செத்துடுறாங்க, அதான் ஒரு இது என்னன்னு தெரில. பட் இதில் வேகமாக செத்துட்டாங்க, நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேகமாக செத்துடுறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். எப்படின்னா புதுசாக வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கேமில் பார்த்திங்கன்னா எப்படி அட்டாக் பண்ணணும் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காகவே இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க போகிறதுக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா அடிக்கும்போது அந்தளவுக்கு பிளட்டு வந்து நம்மளுக்கு குறையலை, பட் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிளட்டு குறைஞ்சிச்சு, அதுவும் எக்ஸ்ட்ராக்ஷனாக நல்லாவே குறைஞ்சிச்சு. புதுசாக வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா விளாட தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கிறது. ஓகே, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். உள்ளே போனோம்னா இது ஏதோ ஒரு பல்ப் மாதிரி எரியுது அந்த இடத்துல, அந்த இடத்துக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சைடு ஏதோ ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது போல இருக்குது. ஓகே, கேம் பயோ ஹச்கியூ அப்படின்னு இருக்குது. ஓகே, அவங்களோட இடத்துக்குள்ளே நம்ம போயிட்ட போல இருக்குது. எங்கே பாதையே தெரில, எல்லா இடத்துலையும் செவராக வச்சுருக்காங்க. எங்கிட்டு போகணும்? ஓகே, இந்த இதுதான் கதவு போல் இருக்குது. ஓகே, கதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணவனையும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேரையும் நம்ம முடிச்சு, ஓ ஒரு நாய் இருக்குது, இல்லை நாய் இருக்குது. உங்களுக்கு சவுண்ட் கேட்குமா அப்படின்றது தெரில, பட் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா அந்த நாயோட சவுண்டு எப்படி உண்மையான நாயோட சவுண்டு எடுத்து போட்டு விட்டாங்க போல் இருக்குது, அதனால தான் இப்படி சவுண்டு நல்லா கேட்குது. ஓகே, இவெண்ட்டை இருக்கதையும் நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே, இவெண்ட்டை இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி இங்கே ஒரு டோர் இருக்குது, இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கா, அவனை ஈஸியாக அடித்து போடலாம். ஓகே, ஈஸியாக அடித்து போட்டு அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு மூவ் பண்ணலாம். அடுத்து நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னா, இன்னொருத்தனும் இங்கே இருக்கானா? ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் செத்ததுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு போனதுனால இன்னொருத்தனை அடிக்க முடியல. ஓகே, அவனையும் அடித்து அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு இந்த கேட்டை இன்னொருத்தனை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த கேமு. ஸோ இந்த கேம் இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வெறுப்பாயிடும். ஸோ அதனால் இந்த கேமை நம்ம இதோடையும் முடிச்சுட்டு நம்ம ஸ்டுடியோவில் போயிடலாம். ஸோ வாங்க, ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கேம் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைபர் பங்க் 2021 சைபரிக்கா 2098. ஸோ நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் ஐக்கான ஐட்டம் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூட சோஷியல் மீடியா லிங்க்கில் இருக்குது, அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆகிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிங்களா, ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடையில் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்டேட் இன் எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடையும் முடிச்சுக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ நீ ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய். I've made it in a sense, a feel of discontent.